ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகுது சந்தானம் நடித்துள்ள ஹிக் விமர்சனம் படத்தை தான் பார்க்க போகிறோம் ஹலோ கிளைமேக்ஸ் எப்போ சார் வரும் ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டரை மணி நேரம் வசனம் எப்படி அப்படிங்கிற கதையாக வந்து இந்த கிக் படம் இருக்குது கிக்கில் வந்து பேசுவார்கள் இல்லைவோம் பேசுவோம் இல்லைன்னா பாட்டு பாடுவோம் எது வேணும் உங்களுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ரசிகர்களை வந்து சொல்லி வச்சுக்காங்க டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தின் கலகலப்பான காமெடி ஹிட்டுக்கு பிறகு வெளியாகி இருக்கும் படம் தான் சந்தானம் படம் கிக்கு இந்த படத்தில் எம்ஜே தம்பி தம்பிராமியா வந்து நடிச்சிருக்காரு அவர் விளம்பர நிறுவனம் வந்து வச்சுருக்காரு அதில் வந்து முக்கியமான பொறுப்பாக சந்தோங்கிற பேரில் சந்தோனம் வந்து வேலை பார்க்குறாரு மறுபுறம் அதே போல் மற்றொரு விவரம் விளம்பர நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறாங்க நாயகி டான்யா ஹோப் இவர்களுக்கிடையே வந்து பிரபல கார் கம்பெனி விளம்பரத்தை வந்து எடுக்க போட்டி வந்து இருக்குது அந்த நேரம் பார்த்து கார் கம்பெனி விளம்பரம் மேனேஜராக செந்திலின் முன்கவர்ச்சி நடிகை வந்து நடனம் ஆடுவதை வச்சு விளம்பரம் பெற்று விடுறாரு அதற்கு பிறகு என்னாகுது அப்படிங்கிறது தான் கதையோட முக்கியமான ட்விஸ்டே இருக்குது இதற்கு பிறகு வந்து படத்தில் வந்து கதையாக சொல்பது இப்படத்தில் வந்து ப்ரொடியூசரு காசு வந்து சில தான் வைக்கணும் அந்தளவுக்கு வந்து கதை வந்து மாதிரி இருக்குது தாறு எங்கே எங்கேயோ பதின பதினெச்சு வந்து கதாபாத்திரம் எல்லாம் பேசி பேசி கிளைமேக்ஸு சொல்கிறது தான் கதை சந்தான நகைச்சுவைக்கானவே பலம் அவரது டீம் என்று சொல்லலாம் ஆனால் இப்படத்தில் பரிசோதனை முயற்சிக்காக அவர்களை தவிர்த்து விட்டு வெரைட்டியாக கம்பெனியில் வந்து இறங்கியிருக்காரு ஒரு லிஸ்ட்டு எடுத்து அதில் சந்தானத்தை சேர்த்துருக்குறாங்க ஒரு புறம் தம்பி ராமையாக அவளுக்கு ஒரு ஒரு கதை சொல்கிறேங்கிற பேசில் கத்த மறுக மறுபுறத்தில் வந்து கோவைஸ்வரில் அலறி கொண்டிருக்க நகைச்சை என்ற பேயில் பே இதில் வந்து நம்மளை பேதி போக வச்சுருவாங்க அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது கதை ஒரு படத்தில் வந்து மனதில் யாரோ புதுசாக ஏதோ வித்தியாசமாக உணர்ச்சி சொல்லியிருப்பாங்களோ மாதிரி மேலும் நாயி டானியா வந்து கோபின் வந்து முகப்பாவனையெல்லாம் நடிப்பு எப்படி ஆங்கில அந்த நடிப்பை பார்க்க அளவுக்கு கேவலமாக இருக்கும் இந்த கொடுமைக்கு நடுவே கோணிக்கல் பிளாக்ஸ் கலர் கலராக ப்ர ப்ரெண்டாக வந்து மிரண்டாக ஊற்றி காமெடிங்கிற பேரில் சயின்ஸ்டாக சயின்ஸாக வந்து ப்ர மிரள வைப்பாராம் அப்புறம் வந்து பாவம் சாயின்றி என்றாலே கலர் கலர் சருப்பத்து பாட்டில் அடிக்க ஆய்வத்தில் வினோத சட்டம் போடும் வழக்கு தான் இல்லை அப்படின்னு நினச்சிக்க மாதிரி என்று முடிஞ்சது அடுத்த வெகு நாட்கள் பிறகு வந்து செந்தில் வந்து திரையில பார்க்கும்போது எப்படி சிரிக்க வைத்த மனுஷன் இப்படியாக இவரை பார்க்க வேணும் அப்படிங்கிற மாதிரி பரிதான் வந்து அது அதுபோல் மனுஷர் அழியான் கிரேன் மாணவர்கள் ச சையிலா ஓய்ஜி மகேந்திரன் வையா அப்படியான மற்றவர் பட்டாலமே வந்து இது கடுப்பேற்றுற சோதனையை வந்து இறஞ்சிருக்காங்க படத்தின் மிகப்பெரிய ஆறுதல் என்னென்னா ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு நொடியிலையும் அமைதியாக இருப்பாங்க அப்போ தான் தெரியும் மழை பேஞ்சு ஓஞ்சது போல் நமக்கு தெரியும் பேசுவோம் இல்லாட்டி பாட்டு போடுவோம் எனக்கு வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க விடாது கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரமும் போட்டு அரு அருன்னு அறுத்து ரெண்டரை மணி நேரம் பாடா படுத்துகிற உணவு தான் இது இது ஆபாசமான ரெட்டை வார்த்தை வேறு இதில் அதில் வந்து பல படம் பல பேருக்கு வந்து முகம் சொலிக்கிற அளவுக்கும் வந்து ஆகிட்டாங்க குறிப்பாக தம்பி ராமயாவுக்கும் இன்னும் முதலில் நடக்கலை என்ற ஒரு காட்சி இருக்கே டே 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 ஓடுங்களா என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது படத்தில் வில என்று எடுக்கிற பேரில் அது ஒளிப்பதிவு விளம்பரம் போல செஞ்சிருக்காங்க ஒளிப்பதிவு சுதாகர் வந்து எஸ் ராஜ் ரெண்டு மணி நேரம் இருந்தாலே படம் வந்து எப்போது முடியும் என்கிற நிலைக்கு இந்த படத்தை வந்து வெட்டி ஒட்டி படத்தில் பல நாகூர ராமச்சந்திர கொண்டு நன்றி தான் தெரிவிக்கணும் இசையமைப்பாளரும் அவர் நீங்கள் மட்டும்தான் கத்துவீங்களா நானும் வந்து கத்துவேன் நீங்கள் தான் பாடப்படுத்துவீங்களா மாதிரி அவர் பங்குக்கு ஒரு கடி அடி அடிச்சிருக்காரு இதுவே காதுக்கு வந்து அவர் பதம் பார்த்துட்டார் இறக்கு திறக்கத்தில் காட்சி அமைப்பு என்று இந்த எந்த சிரமத்தையும் போடாமல் இப்படி ஒரு படத்தை எடுத்ததுக்கு யார் என்று எவருமே தேடக்கூடாது என்பதால் கோமியோ தலையை காட்டி இருக்கிறார் இந்த இயக்குனர் பிரசாந்த் ராஜ் சந்தான இப்படம் வெளிவரும் முன்னாள் இந்த படத்தை வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தோடு ஒப்பிட வேண்டாம் அது ஹாரர் காமெடி இந்த கிக்கு வேற அப்படிங்கிற மாதிரி இது சந்தானம் படம் என்று சொல்வதை விட ஏக்கரன் பிரசாந்தின் படம் என்று தான் சொல்ல வேணும் அப்போ தான் வந்து அப்போ புரியலை இப்போ புரியுது அப்படிங்கிறாரு சந்தானம் சாரே அப்படின்ட்டு மொத்தத்தில் படத்துன்னு வேலை செய்த நபர்கள் உழைப்பு ரசிகர்களை ரசனையும் வந்து குறைவாக மதிப்பிட்டு காமெடி கலாட்ட என்ற பேரில் ரெண்டு மணி ரெண்டு மணி அஞ்சு நிமிடம் நேரத்தை வந்து வீணாக்கிட்டாங்க ஆக முகத்தில் இந்த கிக் அடிங்க வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய தருமடியாக வந்து அமைஞ்சிருக்கு ஓகே ஃபென்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சேன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் சேர்மென்ட் நெக்ஸ்ட் டில் சந்திக்கலாம்